நம் உடம்பே நமக்கு கடவுள் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் உடம்பை நச்சுத்தன்மையான தேகத்தை மாற்றுவதற்காக நச்சுத்தன்மையான விஷத்தன்மை காம தேகத்தை தாய் தந்தை எடுத்த காம தேகத்தை மாற்றுவதற்காக நாங்கள் பட்டினி கிடந்தோம் ஏன் பட்டினி நையாத வண்ணம் உயிர் காத்திடுதல் வேண்டும் என் உடம்பு நலிந்து போகக்கூடாது நஞ்சு போகக்கூடாது உடம்பை மையமாக கொண்டது தான் உயிர் ஞானமே உடம்பை மையமாக கொண்டது தான் இந்த உடம்பு தான் கடவுள் கடவுள் வாடுகின்ற இடம் உள்ளம் பெரும் கோயில் உன்னுடம் வாழையம் வள்ளர் பிரானுக்கு வாயு கோபுர வாயல் தெளிய தெளி தெல்ல தெளிந்தாருக்கு சிவன் சிவலிங்கம் கள்ள புலன் இன்னும் காலா காலா மணி விளக்கின்ற இந்த உடம்பு தான் கடவுள் வாடுகின்ற எல்லாம் யாருக்கு யாருக்கு ஏன் இந்த உடம்பு கடவுள் ஆளுக்கு இல்லம் உள்ளம் பெருங்கோயில் சிறு கோயில் சொல்லல நையாத வண்ண உயிர் காத்திடுதல் வேண்டாம் இது உடம்பு சிறு உடம்பு இல்ல கட கோயில் யாருக்கு பெரியவங்க ஆசி பெற வேண்டும் நினைத்தால்தானே புண்ணியத்தை தேடிக்கொள்ள நினைத்தால்தானே புலால் உண்ண கூட நினைத்தால்தானே உயிர் கொலை செய்ய நினைத்தால்தானே புண்ணியம் இல்லைன்னா என்ன ஆகும் ஆக உள்ளம் பெருங்கோயில் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ன உள்ளத்தை தூய்மைப்படுத்திக்க சோப்பு போடலாமா உள்ள தூய்மை ஆகிறதுக்கு உள்ள தூய்மை ஆகிறது என்ன காசிக்கு போகலாமா இல்லை ராமேஸ்வரம் போகலாமா ஒன்றை அசைக்க முடியாது இங்கெல்லாம் போனா உள்ளம் தூய்மை காசி கோடியில் வினை போம் அந்த கங்கை ஆடியில் கதி தானும் உண்டாகும் ஆக அந்த கங்கை ஆடினா மட்டும் உள்ள தூய்மை வருமா இல்லை பட்டினி போட்டால் உள்ள தூய்மை வருமா இல்லை சுத்த சைவமே சாப்பிட்டா தூய்மை வருமானா சைவ சார் தூய்மை தான் சைவ உணவு தான் தூய்மை உள்ளம் தூய்மை அடையிறதுக்கு என்ன உபாயம்னா அந்த பக்தி ஒன்றுதான் திருமண தேவா கலாங்கிநாதா முகதேவா உஜண்ட மகரிஷி ஐயா நீங்கெல்லாம் பெரியவங்க ஐயா என் மீது கொஞ்சம் பார்வை உன்னுடைய அந்த கருணை கண் என் மீது படக்கூடாதா நீங்களாம் அது மாதிரி ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க